இன்றைக்கி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான 7 வாட்ஸ்அப் ட்ரிக் பார்த்தா பார்க்க போகிறோம். இந்த 7 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மேலே உள்ள ஆளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். Thank you. இந்த ஆப்போட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், ஆட்டோ ரிப்ளைன் இருக்குது, அதை ஆன் பண்ணிவிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற டெக்ஸ்ட்டு கீழே இருக்கும். உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் தேவையோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே காண்டாக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த காண்டாக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை காண்டாக்ட் லிஸ்ட்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே ஒரு ப்ளஸ் மாதிரி சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அலோ மட்டும் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி உங்கள் காண்டாக்ட்ஸ் வரும், உங்களுக்கு எந்த காண்டாக்ட் தேவைப்படுதோ அந்த காண்டாக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ செட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்கன்னா அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ரிப்ளையாக அவங்களுக்கு போகும். இந்த ஆப்பில் உங்களுக்கு தேவைப்படுற மெசேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மொபைலில் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவங்களுக்கு ரிப்ளை போயிடும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக மொபைல் டேட்டாவை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கணும், இல்லைனா உங்களுக்கு ரிப்ளை போகாது. இந்த மொபைலுக்கு எப்போல்லாம் நெட் கனெக்ஷன் இருக்கோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ரிப்ளை போகும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ஃபாண்ட்டில் நீங்கள் உங்களால் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். எப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற போல்டு இல்லை இட்டாலிக் ஸ்டைலில், இல்லை நீங்கள் டைப் பண்ண மெசேஜ் ஸ்ட்ரைக் அவுட் போல பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வேர்ட் டைப் பண்ண போகிறீங்களோ அந்த வேர்டுக்கு ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்டார் கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணால் அது போல்டு லெட்டரில் அவங்களுக்கு சென்ட் ஆகும். அதே நீங்கள் அது மாதிரி இட்டாலிக் ஃபாண்ட்டில் வர்றதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுங்கள், பண்ணதுக்கப்புறம் இட்டாலிக் ஃபாண்ட்டில் உங்களுக்கு வரும். அது மாதிரி நீங்கள் டைப் பண்ண வேர்டை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்லேயும் பேக்லேயும் அதே மாதிரியே டைடில்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வேர்டை அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கும். உங்கள் வாட்ஸ்அப் சேட்டோட ரீட் ரிசிப்டை நீங்கள் ஆஃப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு யாராச்சும் வாய்ஸ் நோட் அனுப்புனாங்கன்னா கண்டிப்பாக அது ப்ளூடூத்துக்கு வந்துடும். நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாராச்சும் மெசேஜ் சென்ட் பண்ணால் அந்த மெசேஜை அந்த குரூப் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். அப்படி ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளூடூத் இல்லாது. வாட்ஸ்அப் சேட்குள்ளே நீங்கள் வராமலே உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரிப்ளை பண்ண முடியும். அதுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸு இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவைப்படுற வாட்ஸ்அப் மட்டும் இல்லை, தேவைப்படுற ஸ்கைப்பு, மெசஞ்சர், இன்ஸ்டாகிராம் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் அந்த மெசேஜ் உங்கள் வாட்ஸ்அப் சேட்டுக்கும் போகும், இந்த சேட்டு அதோட நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்புக்கும் ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்லின் மூலயமா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் என்னென்ன இருக்குது 435 இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து 436 கூட ரிப்ளை பண்ண முடியும், உங்கள் லாஸ்டின் மாறவே மாறாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் உங்கள் ஃபோட்டோஸ் உங்களுடைய டெலீட் ஆன மெசேஜ் கூட ரெக்கவர் பண்ண முடியும். இந்த ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் டேட்டா ஆனில் இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்கன்னா அது வெறும் சிங்கிள் டிக்கில் தான் இருக்கும், டபுள் டிக்கில் வராது. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பில் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவைப்படுற ஆப்பை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஒய்ஃபையும் நெட்ஒர்க்கையும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே எனேபிள் பண்ணுங்கள். பக்கத்தில் 3 டாட் மாதிரி இருக்கும், அதில் போயிட்டு ஷோ லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதே எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு யார் மெசேஜ் சென்ட் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுடைய மொபைலுக்கு அது வரவே வராது. லேட்டஸ்ட்டாக வந்த வாட்ஸ்அப் அப்டேட்டில் நம்மளுடைய மீடியா அதாவது ஃபோட்டோ இல்லை வீடியோ எதுவுமே நம்மளுடைய கேலரியில் போய் சேவ் ஆகாது. அப்படி சேவ் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வாட்ஸ்அப்பில், அதை போய்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம சென்ட் பண்ண வாட்ஸ்அப் மெசேஜ் அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ண வாட்ஸ்அப் மெசேஜை நம்மளால் டெலிட் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு டெலிட் பண்ணு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் அங்கே ஆப் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்கும், அதில் வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு ஃபோர் ஸ்டாப் பண்ணிங்க. ஃபோர் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டைம் அண்ட் டேட்டையும் அந்த மெசேஜ்க்கு
ஏற்ற மாதிரி வச்சுட்டு இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப் போயிட்டு நீங்கள் எந்த மெசேஜை டெலிட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜை உங்களால் ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும்.